அந்த மலையாரி வந்து, சாமி அரை எந்தெந்த ஊரு போறது, அரை நாமக்கல் போகுது, அரை சேலம் போகுது, அரை பெவேணி போகுது. அரை பெவேணி போகுது, அரை தொருசிராப்பள்ளி போகுது, அரை கரூர் போகுது, அரை கரூர், அட கரூர், ஆமா சாமி, அரை ஈரோடு போகுது, கொரமாபாளையம், ஆமா சாமி, அரே சவங்கிரி, சங்ககிரி, ஆமா, அப்புறம் வாக்குண்டம், அரே வையப்ப மோளே, அரே வையப்ப மோளே, வையப்ப மலை, அரே சாமி, அரே ராஜபுரம், இது மாதிரி அரே சேலம் போகுது, கரூர் போகுது, நாமக்கல் போகுது, திருவண்ணி போகுது, திருச்சி போகுது, தஞ்சாவூர் போகுது, அத்தனை ஊருக்கு போகுது. அந்த ஊரெல்லாம் எங்க போகுது? ஊரு தங்கல் போட சாமி, அரே நாகூர் நாகப்பட்டினம், பச்சை மலை விட்டு, அரே கொல்லிமலை விட்டு, அரே வெள்ளிமலை விட்டு, அரே ஊர் விட்டு ஊரு நாங்க தங்கல் போடுது சாமி. எத்தனை குடும்பம்? அரே எல்லாம் சாமி, அரே எங்க அம்மா அது குடிச்சே, என் நங்கை அது குடிச்சே, என் ஆத்தி அது குடிச்சே, அரே மகளை குடிச்சே, அரே மருமலை குடிச்சே, அரே என்ன அது குடிச்சே சாமி. எனக்கு அரே சாமி, அரே ஆம்பளைங்க எல்லாம் ரூம் எடுத்து தங்குது, பொம்பளைங்க எல்லாம் பனிமல குடிச்சு போட்டு தங்குது சாமி. ஊம்புல, ஆமா, அரே தங்குனாலும் என்ன பண்ண சாமி, அரே ஆம்பளைங்க எல்லாம் காட்டை மேல போகுது, பொம்பளைங்க எல்லாம் ஊர் மேல போகுது சம்பாதிக்கிறதுக்கு. போடுது, விசேஷம் பண்ணுது, கும்பாபிஷேகம் நடக்குது, பண்டிகை நடக்குது, அரை நம்பி இருக்கும் போது அரே சாமி நாங்க ரெண்டு கூடி எடுத்துக்கிட்டு போகுது. ஆமா, அல்ல எல்லாத்துக்கிட்ட ஒண்ணு இருக்கா, ரெண்டு கூடி வச்சிருக்குது. உனக்கே ரெண்டு கூடி? தலைக்கு மேல ஒரு கூட, இடுப்புல ஒரு கூட, அதுல என்ன வியாபாரம்? அரே என்ன சாமி, இப்படி ஊரான ஒரு கூட நோம்பி போட்ட உடனே என்ன பண்ணுது? அரே சாமியோ அப்படின்னு ஒரு சத்தம் பண்ணி, அரே சாமியோ, அரே பேசி பேசி மை பட்டு சாந்து பட்டு கண்ணாடியோ. ஆமா சாமி, அரே பேசி பேசி மை பட்டு சாந்து பட்டு கண்ணாடியோ. அரே பாஞ்சு பூண்டு பத்து ரூபா, பாஞ்சு பூண்டு பத்து ரூபா, பாஞ்சு பூண்டு பத்து ரூபா, பாஞ்சு பூண்டு பத்து ரூபா சாமி. மசாலாக்காரா, அரே பாஞ்சு புண்டா, பாஞ்சு வேற சொல்லு எடுத்து சொல்லு. பாஞ்சு குண்டு இருக்குது இல்ல,
என்ன வருது வலையில வியாபாரம் சாமி இந்த கூடையில தலைமையில ஒரு குடை எழுப்புற ஒரு கூட வச்சிருக்கோம் என்ன வியாபாரம் அரே பிளாஸ்டிக் வளையல் ரப்பர் வளையல் மெட்டல் வளையல் கவரிங் வளையல் அலுமினிய வளையல் அரே பித்தாலே வளையல் நோய் நொடிக்கு மருந்து கொடுக்குது அரே ஒரு மனுஷனுக்கு பிறந்திருந்து சாகர வரைக்கும் 1,28,000 வியாதி வருது சரி அத்தனை வியாதிக்கு நான் மருந்து கொடுக்குது சாமி அப்படி அது மட்டும் இல்லாம அரே பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க பிறந்த பிள்ளைங்க வீறு வீறுனு கத்துது அப்படியே இருக்கும் நீங்க கட்டி கட்டுவீங்களா ஆமா சாமி சரி புள்ள அது மட்டும் இல்லாமல உடம்புல நோவு நோக்காது அதே கை வலி கால் வலி மண்ட வலி தொண்ட வலி ஒரு மனுஷனுக்கு எத்தனை வியாதி இருக்குதோ அத்தனை வியாதிக்கு நான் மருந்து தருது சரி குறத்தே இன்னொரு விஷயம் எதுக்கும் என்னமோ மருந்து சரி ஏன் உடம்பு நாளுக்கு நாள் இப்படி இப்படி மிளிஞ்சுக்கிட்டே போறேன் ஆமா என்ன காரணம் அரே சாமி எவ்வளவுனால உடம்பு ஏற மாட்டேன் அரே திங்கிற சாப்பாடு எல்லாம் உடம்புல ஒட்ட மாட்டேங்குது எல்லாமே வெளியே போயிருது அப்படின்னா ரெண்டு கேள்வி கேக்குறேன் உண்டுனா உண்டு சொல்லு சாமி இல்லன்னா இல்ல சொல்லு சாமி என்ன கேள்வி அரே சாமி உனக்கு ஒரே ஜாமத்துக்கு மேல ரெண்டா ஜாமத்துக்கு மேல அடி வைத்துக்குள்ள டிங்காடிக்கா போறதா சாமி எல்லாது கட்டி கட்டியா கழிச்சுக்கிட்டா இருப்பாங்க அரே அது இல்ல உண்டுன்னா உண்டுன்னு சொல்ல வேணும் சொல்லு சாமி உண்டு கட்டி கட்டியா தான் வருது ஆமா சாமி முக்குனாக அப்படின்னா சாமி அது மயத்துக்குள்ள பூச்சி இருக்குது உனக்கு மருந்து குடுக்கறதுக்கு என்ன அரே கருவாட்டு ரத்த கால்படி கொண்டு வா சாமி இது ஆவர காரியமா கருவாடு காஞ்சி போய் கிடக்குது அதுலயே ரத்தம் அரே எங்க பேச்சுல கருவாருன்னா கருங்குரங்க ரத்தம் கொண்டு வா பொடியாக்கி அதுல ஒழுக்கெண்ணைய ஊத்து மருந்து கீரி பூச்சி சாகுது கோழிய புடிச்சு மசுரோட முழுங்கன்னா அத கோழி வவுத்துக்குள்ள போவது கீரி பூச்சியை கொத்தி கொத்தி திங்குது
மனசம் பொழைக்கிறதுக்கு நீ வைத்தியம் சொல்றியா? சூத்த கிழிச்சு நான் சூட இருப்பேன். அரே உன் சூத்த கிழிஞ்சு சாகுது, நோய் முடியுது. சாகுணும்னு நோய் முடியணும். மெடிக்கல் போய் 10 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி முழுங்கினா எல்லாம் சரியா போகும். சாவறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிருக்கேன். பயப்படாத, கவலைப்படாத. எங்க ஊர்ல பாரு, நிறைய பேருங்க இருக்கிறாங்க. மக்களை பெற்ற மகாராசர்கள், பிள்ளைகளை பெற்ற புண்ணியவர்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அப்படியே நீங்க கையேந்தி போனீங்கன்னா அவங்க கையில உண்டானதை போடுவாங்க. சரி, அது வாங்கிட்டு வந்து நீ வச்சு பொழைச்சிக்கோ. அறிவியர்கள் சபையர்களே, இதோ நம்ம ஊர் மக்கள், அதாவது இந்த நாடகத்துல முண்டாசுரன் முருகாசுரன் நாடகத்துல வந்து குறத்தி வேசமே கிடையாது. ஆமா, ஊர் மக்கள் தர்ம செய்யும் அம்மா.